நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து அது எப்படி மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு விதமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய தடவை பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த அகங்காரத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது அகங்காரங்கிறது பொதுவாக ஒருத்தர் தன்னை பற்றி வச்சிருக்கிற ஒரு ஆணவமான கருத்துன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அகங்காரம் தான் நம்மளோட அடிப்படையான ஒரு உணர்வு நிலையாக இருக்குது. இதை நம்ம வந்து நம்ம மனசோட உணர்வு அம்சம் இல்லாட்டி கான்சியஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த உணர்வு தான் நம்ம அனுபவமாக கூட மாறுது. நம்மளோட அனுபவ உணர்வாக அது வெளிப்படுது. நம்மளுக்கு எத்தனையோ விதமான உணர்ச்சியெல்லாம் ஏற்படுது. மகிழ்ச்சி, பயம், துக்கம், கோபம், இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகளும் நம்ம அனுபவிக்கிறோம். இது எல்லாமே இந்த அகங்கார உணர்வோட ஒரு வெளிப்பாடாக தான் இருக்குது. உணர்வு பூர்வமான நம்மளோட அனுபவம் எல்லாமே இந்த அகங்கார உணர்வோட வெளிப்பாடு தான். இந்த அகங்காரங்கிறது ஒரு உணர்வு மையமாக இருக்குது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அது உணர்வு பூர்வமாக தன்னை எப்பவுமே காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ உணர்வுங்கிறது எப்பவுமே தனிச்சு இயங்காது. அது எப்பவுமே தன்னை எதுனாச்சும் உன்னோட இணைச்சிக்கிட்டு தன்னோட இருப்பு நிலையை ஒரு அனுபவமாக காட்டிக்கிட்டு இருக்குது. இப்படித்தான் நம்மளோட நினைவோட இந்த அகங்காரம் தன்னை இணைச்சிக்கிட்டு தன்னை வந்து மனசாக காட்டிக்கிட்டு இருக்குது. நம்மளோட அனுபவத்தோட இணைச்சிக்கிட்டு தன்னை ஒரு அனுபவமாக காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட நாக்கை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். நாக்குங்கிறது உணர்வுல ஒன்றும் கிடையாது. அந்த நாக்கு அதோட அளவில் எந்த உணர்வும் இல்லாமல் தான் அமைஞ்சிருக்குது. இதனாச்சும் ஒரு சுவையை நம்ம நாக்கு சுவைக்கிறப்ப நம்ம நாக்கு அந்த சுவை உணர்வை அப்படியே மாறி போயிடுது. இனிப்பை சாப்பிட்றப்ப இனிப்பு உணவாக மாறிக்குது, கசப்பை சாப்பிட்றப்ப கசப்பு உணவாக மாறிக்குது. நம்ம எந்த சுவையும் சுவைக்காமல் இருக்கிறப்ப நம்மளோட நாக்கு எந்த சுவையும் காட்டாமல் சுவை இல்லாத தன்மையில் தான் இருக்கிறது தெரியாமல் இருந்துக்குது. இதை மாதிரி தான் இந்த அகங்காரங்கிறதும் நம்ம இருப்புணர்வும் நம்மளோட அனுபவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆதார உணர்வாக அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அகங்காரம் இல்லாத அனுபவம்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி அனுபவம் இல்லாத அகங்காரம்னு கூட எதுவும் கிடையாது. ரெண்டும் இணைஞ்ச நிலையில தான் ஒன்றை ஒன்று அப்படியே விளக்கப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஏற்படுற ஒவ்வொரு அனுபவத்தும் போதும் அந்த ஒவ்வொரு அனுபவமும் அனுபவம் அப்புறம் அனுபவிப்பேன் அப்படின்னு ரெண்டு அம்சமும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் அமைஞ்சிருக்குது. அதனால் நம்மளோட அனுபவத்தை நம்ம வந்து அனுபவம்னு சொல்லிக்கலாம், இல்லாட்டி அனுபவிப்போம்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அனுபவம் தான் அகங்காரமாகவும் இருக்குது, அகங்காரம் தான் அனுபவமாகவும் செயல்பட்டு இருக்குது. நம்மளோட அனுபவம் எல்லாமே ஒரு வெடிப்பு மாதிரி தான். அதாவது வானம் எப்படி வெடிச்சு செதறி மறையுதோ அந்த மாதிரி நம்மளோட அனுபவம் எல்லாமே வெடிச்சு செதறி ஒரு அனுபவ உணர்வை வெளிப்படுத்திட்டு அப்படியே மறைஞ்சி போயிடுது. அனுபவங்கிறதும் அகங்காரதும் ஒரு கன நேர உணர்ச்சியோட வெளிப்பாடு தான். அது வெளிப்பட்டு வெளிப்பட்டு அது அப்படியே மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆன்மீக உலகில் வந்து இந்த நான்கிற உணர்வு இல்லாமல் இருக்கணுங்கிற கருத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா சொல்லப்படுது. இந்த நான்கிற இயக்கம் தான் இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நான்கிறது விலகிவிட்டால் உண்மையோட இயக்கம் செயலுக்கு வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னாக்க இங்கே நான்னு எதுவுமே தனியாக கிடையாது. இந்த நான்கிறது எதனாச்சும் ஒரு அனுபவத்தோடு சேர்ந்து ஒரு அனுபவமாக தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. அந்த அனுபவம் மறையிறப்ப அந்த அனுபவத்தோடு சேர்ந்த நான்கணும் கூட அப்படி டோட்டலாக மறைஞ்சு தான் போயிடுது. நம்மளுக்கு ஏற்படுற அனுபவம் வந்து பலதரப்பட்டதாக இருக்குது. நம்மளுக்கு ஏற்படுற சில உணர்ச்சியை வந்து நம்ம விரும்புகிறோம், சில உணர்ச்சியை நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். மகிழ்ச்சிங்கிற உணர்ச்சியை வந்து நம்ம விரும்புகிறோம், அதே சமயத்தில் பயம் துக்கம் அது மாதிரி உணர்ச்சியை நம்ம விரும்புறது கிடையாது. மகிழ்ச்சி நீடிச்சிட்டு இருக்கிறத விரும்புகிறோம், துக்கம் வந்து நம்மளை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு என்றோம். நம்மளுக்கு ஏற்படுற எந்த அனுபவத்திலையும் இது இந்த அனுபவம் அனுபவிப்புங்கிற பிரிவு இல்லாமல் தான் இருக்குது. இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை நம்ம விரும்புகிறப்பவும் துக்கமான அனுபவத்தை நம்ம வெறுக்கிறப்ப மட்டும் அந்த அனுபவத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு அமைப்பு அந்த இடத்துல உருவாகி போயிடுது. உண்மையில் நம்மளோட அனுபவங்கள் எல்லாம் நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாமே தானாக தோணி தானாக மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது.
நம்ம செய்யறதுக்கு எதுவோ இருக்கிறது மாதிரி நம்ம வந்து தவறாக அந்த இடத்துல பொறுப்பு எடுத்துக்கிறப்ப தான் இந்த அனுபவம் அனுபவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு இருமைத்தன்மை அந்த இடத்துல வந்துபிடுது. நம்மளை வந்து நம்ம அனுபவிப்புனா கற்பிதம் பண்ணிக்கிறோம், அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிடுறோம். நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதனால நம்மளை வந்து ஒரு அனுபவிப்புனா அந்த இடத்துல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி அனுபவங்களை அனுபவிக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரு சுய முயற்சியாக ஒரு கான்சியஸ் எஃபர்ட்டாக இருக்குது. அனுபவம் எல்லாமே வர வேண்டியது தான், ஆனால் அது தானாக தான் வரணும். அனுபவத்தை அப்புறப்படுத்த நினைக்கிறதும் அந்த அனுபவத்தையே உறுதிப்படுத்தப்படுது. மோசமான அனுபவம் நம்மளை விட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறப்பவே அது வந்து நம்ம அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிப்படுது. அனுபவம் எல்லாமே தானாக ஏற்பட்டு தானாக தான் மறையணும். அனுபவங்கிறது ஒன்றும் அனுபவிக்கப்பட வேண்டியது ஒன்று கிடையாது. அது வெடித்து வெடித்து செதறி எப்படி மறைஞ்சு போகணுமோ அந்த மாதிரி அது மறைஞ்சு போகணும். அனுபவத்தை தேடுறதும் இந்த அனுபவத்தை புறக்கணிக்கிறதும் அனுபவத்தை அனுபவிக்கிற செயலாக மாறி போயிடுது. இதனால் நம்ம அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்படுறோம். இந்த அனுபவங்கிறது நம்மளோட மன உணர்ச்சியை தான் இந்த இடத்துல குறிக்குது. நம்மளோட நினைவுகள்லாம் கூட ஒரு விதமான மன அனுபவம் தான். அனுபவம் எல்லாமே நம்மளை அறியாமல் தான் ஏற்படுது. அது நம்மளை அறியாமல் ஏற்பட்டால் கூட அந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்து அறியறோம். நம்ம அறியும் போதே அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அது ஏற்படுறதும் அறியப்படுறதும் மறையிறதும் தானாக தான் ஏற்படுது. எல்லாமே நம்மளை அறியாமல் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளோட முயற்சி கான்சியஸான முயற்சி அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அனுபவத்தை வந்து அது வேணும்னு சொல்லோ இல்லை வேண்டாம்னு சொல்லியோ கான்சியஸாக நம்ம விரும்பி நிர்வாகம் பண்ணுறப்ப மட்டும்தான் அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். தானாக அனுபவமாக அனுபவம் எல்லாமே தானாக வந்து தானாக மறைஞ்சு போயிடுது. அனுபவத்தை நம்மளா விரும்பி நிர்வாகம் செய்கிறப்ப தான் சில அனுபவம் நீடிச்சிருக்கணும்னு விரும்புகிறோம், சில அனுபவம் நம்மளை விட்டுட்டு உடனே போயிடணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். இதனால நம்மளோட மனசை ரெண்டு பிரிவாக மாறி அமைஞ்சு போயிடுது. ஒரு பகுதி வந்து அனுபவமாகவும் இன்னொரு பகுதி அனுபவிப்பனாகிய நானாகவும் அந்த இடத்துல மாறி போயிடுது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, நம்ம காலையில் நம்ம வீட்டுக்கு ஹாலில் உட்காந்து இருக்கோம், காலையில் பத்திரிக்கையை படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒய்ஃபோ இல்லை வீட்டுக்காரரோ அந்த கூட்டத்துக்கு வந்து தொலைபேசியில் யார்கிட்டயோ பேசிட்டு அப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதேமாரி நம்ம பிள்ளைங்க வந்து அந்த ஹாலுக்கு வந்து தங்களுக்கு வேண்டிய புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு கூட தங்களோட அறைக்கு போயிடுறாங்க. அவங்க வந்ததும் செயல்பட்டதும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்ம அதில் அக்கறை காட்டாமல் நம்மளை வந்து நம்ம செய்தித்தாலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்தவங்களை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு எதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கல. இப்போ இந்த உதாரணத்தோட சின்ன மாற்ற சிறத வச்சுக்கிட்டு நாளைக்கு இதை பற்றி பேசலாம் பாருங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த அனுபவம் அனுபவிப்பனை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது எப்படி ஹாலில் நம்ம பேப்பரை வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஒய்ஃபோ இல்லை பிள்ளைங்களோ ஹாலுக்குள்ளே வந்துட்டு போகிறதில்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தோம்னாக்க பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை, நம்ம பேப்பரை மட்டும் படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி அந்த உதாரணத்தையே வேறு விதமாக மாற்றி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னோம். இப்போ நம்ம ஹாலில் வந்து பேப்பர் படிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த ஹாலுக்குள்ளார ஒருத்தர் நுழையிறாரு. அப்படி நுழையிறது வந்து நம்மளோட வீட்டினோட உறுப்பினராக இல்லாமல் யாரோ ஒரு அந்நியர்னு வச்சுக்குவோம். இப்போ தெருவில் போகிற யாரோ ஒருத்தரும் நம்மளோட அனுமதி இல்லாமல் நம்மளோட ஹாலுக்குள்ள நுழைஞ்சிட்டு நம்ம என்ன அப்படியே பதறி போயிடுவோம். யார் நீங்கள், நீங்கள் எப்படி என்னை கேட்காம உள்ளே வரலான்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேற்ற நடவடிக்கைகளை நம்ம இறங்கிடுவோம். அவரை அப்புறப்படுத்துறதுக்காக அப்புறப்படுத்துகிற பொறுப்பை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்படி நம்மளுக்கு ஏற்படுற பயம் வருத்தம் மாதிரி சில உணர்வுகள் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது கிடையாது. அது எல்லாமே நம்ம விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். நம்மளோட உணர்வை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி பொறுப்பை எடுத்துக்கிறது மூலம் இந்த நான்கிற தனித்தன்மை வந்து இந்த இடத்துல வலுவடைஞ்சு போயிடுது. இப்படி கூடத்தில் உள்ள ஹாலுக்குள்ளார நுழையிற வந்து யாரோ ஒருத்தர் இல்லாமல் நம்மளுக்கு நெருங்கிய உறவினர்னு வச்சுக்குவோம். அவர் பாட்டுக்கு உள்ளே வந்து அவர் பாக்கில் செயல்பட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுங்காணாமல் இருந்துட முடியுமா? அவரை வரவேற்று உபசரிக்கிறதுல நம்ம ஈடுபட்டுறோம். இப்படி மகிழ்ச்சி
அந்த மாதிரி உணவுலாம் நம்மளுக்கு ஏற்படுற இப்ப அதை நம்மளோட நிரந்தரமா தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம அக்கறை காட்டுறோம். இதன் மூலம் வந்து நம்மளோட உணர்ச்சியை நிர்வகிக்கிற பொறுப்பு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அதனால எப்பெல்லாம் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த நான்கிற தனித்தன்மை வந்து வலுவாயிடுது. இப்ப நம்ம உணர்ச்சி எல்லாமே அனுபவங்கள் எல்லாமே தானா வந்து தானா அனுபவிக்கப்பட்டு தானா மறைஞ்சு போயிடுது. அது எல்லாமே நம்ம அறியாம தான் நடைபெற்றுட்டு இருக்கு. அதை வந்து நம்ம நிர்வாகம் செய்ய முயற்சி பண்றப்ப தான் அதை டீல் செய்யறப்ப தான் அந்த அனுபவங்களை வந்து நம்ம கான்சியஸா அனுபவிக்கிறோம். அனுபவங்களை அனுபவிக்கிறது இந்த நான்கிற உணர்வுக்கு காரணமாயிடுது. இந்த போராட்டம் எல்லாமே அதனால தான் வர ஆரம்பிச்சிருது. இந்த அனுபவங்களை அனுபவிக்கிறப்ப தான் நம்ம பொறுப்பை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம புற வாழ்க்கையில் வந்து எத்தனையோ செயலை ஈடுபட்டு வரோம். புற உலகில் வந்து நம்மளுக்கு எத்தனையோ கடமைகள் கூட இருக்குது. நம்மளோட கடமையெல்லாம் நம்மளுக்கு பொறுப்பை ஏற்படுத்த கிடையாதா? அக உணர்ச்சிகள் நிர்வாகம் செய்கிறவங்களது மட்டும்தான் பொறுப்பை ஏற்படுத்துதா? அப்படி இல்லை. பிரச்சனை எங்க இருந்தாலும் சரி, அது அகத்தில் இருந்தாலும் சரி புறத்தில் இருந்தாலும் சரி, நம்ம பொறுப்பை எடுத்து தான் ஆகணும். பொறுப்புன்னு இருக்கிறப்ப இந்த நான்கிற தன்னிறக்கு நிலையும் செல்ஃப் அசஷனும் ரொம்ப வலுவடைஞ்சதை தான் இப்போ செஞ்சிருது. அதனால பிரச்சனை வந்து உள்ளே இருக்குதா வெளியில் இருக்குதா அல்லது ரெண்டு இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் அவமானப்படுத்துறதான் வச்சுக்கோங்க, திட்டிப்படுறதான் வச்சுக்கோம், நம்ம மனசில் வந்து வேதனை வலி ஏற்படுது. அவர் நம்மளை அவமானப்படுத்தினால இப்போ நம்மளுக்கு மனசில் வலியோ வேதனையோ ஏற்படலன்னு வச்சுக்கோங்க, அவர் திட்டினது கூட ஒரு பிரச்சனையே இல்லாமல் கூட இருந்து போயிடும். நம்மளோட செயலெல்லாம் தோல்வி அடைகிறப்ப நம்மளோட மனசில் ஒரு வருத்தமும் பதட்டமும் கூட வருது. செயல்களை சீரமைக்க நம்ம முயல்றது அப்படிங்கிறது உண்மையில் நம்ம வந்து நம்மளோட மன வருத்தத்தையும் பதட்டத்தையும் சீரமைக்க முயல்கிற மாதிரி தான். நம்ம மன உணர்ச்சி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம புற நிகழ்வுகளை சீரமைக்க முயற்சிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிரச்சனையை தீர்க்கிற முயற்சி கிடையாது. மன உணர்ச்சியை சீரமைக்கிற நோக்கத்தில் புற நிகழ்ச்சியை சீரமைக்கிறது தான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மன உணர்ச்சியை நிர்வகிக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறது தான் பொறுப்பை எடுத்துக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மன உணர்ச்சியை நிர்வகிக்கிற பொறுப்பை எடுத்துக்காம புற நிகழ்ச்சியை நிர்வகிக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறது பொறுப்பை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தமாகாது. அக உணர்ச்சியை சீரமைக்கிற விளைவு தான் இந்த நான்கிற தன்னிறக்கத்தை இந்த இடத்துல ஏற்படுத்திப்படுது. இந்த நான்கிற தன்னிறக்கம் தான் நம்மளை விட்டு போயிடணும்னு விரும்புகிறதும் அந்த தன்னிறக்கத்தையும் மேலும் மேலும் அப்படியே வலுப்படுத்தி போயிடுது. இந்த நான்கிற தன்னிறக்கம் கூட ஒரு மாதிரி ஒரு அக உணர்ச்சி தான். அது அனுபவம் எல்லாமே அதுவாக வரணும், அதுவாக அனுபவமாகணும், அதுவாக மறையணும். அங்கே வந்து நம்மளோட மனசு விரும்பிய ஒரு கான்சியஸான அனுபவம்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த அனுபவித்தல் தான் அனுபவிப்பனை கொண்டு வருது. இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் மொத்தமாக செயல்படுதா இல்லாட்டி ஒன்று பின்னாடி ஒன்றா செயல்படுதா, எது எல்லாம் கூட்டாக சேர்ந்து செயல்படுது இல்லை எது எல்லாம் தனியாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரம் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்ம வந்து நம்ம மனசை வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி நாலு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் மொத்தமாக செயல்படுதா இல்லாட்டி ஒன்று பின்னாடி ஒன்றா செயல்படுதா, இதில் எதெல்லாம் கூட்டாக சேர்ந்து செயல்படுது இல்லை எதை தான் தனித்து செயல்படுதுன்னு நீங்கள் பார்க்கணும்னு சொன்னோம். இங்கே வந்து இந்த சித்தங்கிறது தான் நம்மளோட இயல்பு. அதே நேரத்தில் இந்த அகங்காரங்கிறது ஒரு உணர்வு நிலை, அது நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ஸு. நம்மளுக்கு ஏற்படுற அனுபவம் எல்லாமே இந்த அகங்காரத்தோட அனுபவம் தாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சித்தங்கிறது வந்து தன்னை தனியாக வெளிக்காட்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த அகங்காரம் கூட தன்னை தனியாக வெளிக்காட்டுறது கிடையாது. இந்த சித்தமும் அகங்காரமும் சேர்ந்த கலந்த கலவையாக தான்
நம்மளோட அனுபவம் எல்லாமே வெளிப்படுது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்க முடியாது. அந்த அனுபவம் இருக்கிறப்ப மனசோ புத்தியோ இருக்காது, மனசு இருக்கிறப்ப புத்தி இல்லைன்னா அகங்காரம் அந்த இடத்துல இருக்காது. அதேமாதிரி புத்தி இருக்கிறப்ப மனசு அகங்காரம் அப்படிங்கிற அனுபவம் எதுவும் அந்த இடத்துல இருக்காது. ஏதாச்சும் ஒன்று தான் வெளிப்படுது. ஆனால் அது எல்லாமே மைக்ரோ வினாடியில் வந்து மாறிட்டு இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் மனசு புத்தி அகங்காரம் அப்படிங்கிற அனுபவம் எல்லாம் சேர்ந்து செயல்படுறது மாதிரி ஒரு தோற்றம் தான் அந்த இடத்துல ஏற்படுது. உண்மையில் இந்த மைக்ரோ நொடியில் ஒன்று தான் செயல்படுது. இந்த சித்தங்கிறது நம்மளோட மனசோட அந்த கரணத்தோட அடிப்படை இயல்பு. இந்த அகங்காரங்கிறது நம்மளோட அடிப்படை உணர்வு நிலை, அது கான்சியஸ்னஸ். இது ரெண்டுமே இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த சித்தமும் அகங்காரமும் சேர்ந்த கலப்பாக வெளிப்படுற இந்த அனுபவ உணர்வை மட்டும்தான் நம்ம வெளிப்படையாக அறிய முடியுது. இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு நம்மளோட அந்த கரணம் நாலு பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தா கூட இந்த மனசு புத்தி அனுபவங்கிற மூணு பகுதியாக தான் அது இயங்கிட்டு இருக்குது. அதிலும் அதில் எதனாச்சும் ஒன்றுன்றது தான் ஒரு மைக்ரோ நொடியில் இயங்குது. அனுபவம் எல்லாமே தானாக வந்து தானாக அப்படியே மறைஞ்சு தான் போயிடுது. மனசு புத்தி இதுதான் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது, நிர்வாகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த அனுபவம் அப்படிங்கிறது, அதாவது இந்த சித்தமும் அகங்காரமும் சேர்ந்தது இந்த அனுபவங்கிறத மனசு புத்தி இதுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அனுபவத்தெல்லாம் தன்னோட அனுபவம்னு சொல்லி இந்த மனசோ புத்தியோ சொல்லிக்கிட்டு அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. எந்த அனுபவமும் புத்திக்கோ மனசுக்கோ சொந்தமானது கிடையாது. இந்த புத்தியும் மனசும் புற செயலை நிர்வாக செய்யறதுக்கு தான் அமைக்கப்பட்டிருக்குது. நம்மளோட மன அனுபவத்தை சீரமைக்க வேண்டிய உரிமையோ கடமையோ நிச்சயமாக அதுகளுக்கு கிடையாது. ஏன்னா இந்த அனுபவங்களை அனுபவிக்கிற உரிமை கூட நம்மளோட மனசுக்கும் புத்திக்கும் கிடையாது. என்னோட அனுபவம்னு சொல்லிக்கிற உரிமை நம்மளோட புத்திக்கும் கிடையாது, மனசுக்கும் கூட கிடையாது. ஒரு அன்பர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஜிஸ்ஸாக ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அதோட விளையாடி மகிழ்றது தான் என்னோட பொழுதுபோக்காக கூட இருக்குது. உங்களோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு என்னோட குழந்தையோட விளையாடத்தான் செய்கிறேன், ஆனால் முன்ன மாதிரி ஒரு மறந்த ஈடுபாடு எனக்கு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவரோட அனுபவத்தை சொன்னார். இன்னொரு நண்பர் வந்து அவரோட அனுபவத்தை சொன்னார், என்னோட குழந்தையோட உடல்நலம் பாதிக்கப்பட்டா நான் ரொம்ப பதறி போயிடுவேன், எதையும் செய்ய முடியாமல் அப்படியே தடுமாறி போயிடுவேன். இப்போ உங்களோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு முன்ன மாதிரி ஒரு பதட்டமோ தடுமாற்றமோ கூட ஏற்படுது கிடையாது. குழந்தை பாதிக்கப்பட்டால் எனக்கும் பாதிப்பு ஏற்படுது, ஆனால் அது என்னை வந்து முடக்கி போடுற அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். இப்போ இவங்களுக்கு என்ன நேர்ந்திருக்குது, அவங்க என்னத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, அனுபவம் ஏற்படுது அவங்களுக்கு, ஆனால் அவங்களாம் அந்த அனுபவத்தை எடுத்துக்கல, அவங்களாம் அந்த அனுபவத்தை அனுபவிக்கல, தானாக ஏற்படுற அனுபவம் அப்படியே தானாக மறைஞ்சு கூட போயிடுது அவங்களுக்கு. இந்த நிலைமையைத்தான் சாஸ்திரமெல்லாம் இந்த நிஷ்காமிய கர்மா இல்லைன்னா பற்றற்ற செயல் அப்படின்னு சொல்லுது. பலனில் வந்து பற்று இல்லாமல் செயல்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைப்பதிவை ஏற்படுத்தாத செயல் அப்படின்னா இந்த நிஷ்காமிய கர்மா விளக்கி சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்குது, அனுபவிக்கப்படுது, ஆனால் நம்மளா வில்ஃபுல்லாக அது அனுபவிக்கிறது கிடையாது. அனுபவம் எல்லாமே தானாக அனுபவம் ஆகுது, அனுபவம் ஆகிறதுனால அனுபவம் வந்ததே நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆனால் நம்மளா ஈடுபட்டு அதில் ஒன்றும் அனுபவிக்கிறது கிடையாது. இதனால இங்கே அனுபவம் இருக்குது ஆனால் அனுபவிப்போங்கிற இருக்க மாட்டேங்கிறான், செயல் இருக்குது செய்பவன் சொல்லிட்டு ஒருத்தன் இந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறான். இது ஒரு வினோதமான நிலையினு கற்பனை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன அனுபவம் எல்லாமே தானாக இயங்க அனுபவிக்கிறது தான் இதை குறிக்குது. எந்த அனுபவத்தையும் மாற்றி அமைக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறத இது குறிக்குது. எந்த அனுபவத்தையும் நம்மளா அனுபவிக்காமல் இருக்கிறது தான் இது குறிக்குது. நன்றி, வணக்கம்.